தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் எழுத 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிய முதல் பாடலாசிரியர் கவிஞர். யார் வீட்டு வாசலிலும் போய் என் பாடலை விலைக்கு எடுத்துக்கொள் என்று நான் கூவி விற்பதில்லை, வாசலில் போய் நின்றதில்லை. படைப்பாளிக்கு உரிய மரியாதை தராதவர்கள் நல்லவர்கள் அல்ல. எவ்வளோ கொடுத்துருக்க? இல்லை கவிஞரே, 500 ரூபாய் இருக்கிறது என்று கொடுத்தார். 1000 ரூபாய்க்கு சல்லி காசு குறைக்க மாட்டேன் பாப்பா. ₹1000 சம்பளம் வாங்கிய முதல் கவிஞர். சினிமாவில் கவிஞர் கண்ணதாசன், கவி பேரரசர் வைரமுத்து, வாலி உள்பட பல பாடலாசிரியர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்தார்கள், புகழடைந்தார்கள். ஆனால் முதலில் தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் எழுத 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிய முதல் பாடலாசிரியர் கவிஞர் பாரதிதாசன். இவர் புதுவையில் வாழ்ந்து வந்தார். முதலில் 1937 டி கே சகோதரர்கள் தயாரித்த படத்தில்தான் இவர் பாடல் எழுதினார். டி கே சகோதரர்கள் நடித்த பாலாமணி என்கிற பக்காத்திரன் என்ற படத்தில் முதலில் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாடல் இடம்பெற்றது. அதற்கு பிறகு பாரதி என்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் தயாரித்தார்கள். அந்த படத்தின் பெயர் ராமானுஜர். அப்பெல்லாம் சில முக்கிய பிரமுகர்கள் இணைந்து படம் தயாரிப்பார்கள் நல்ல நோக்கத்துக்காக. அப்படி தயாரிக்கப்பட்ட படம் ராமானுஜர். ராமானுஜர் படத்துக்கும் பாடல்கள் எழுதினார் பாவேந்தர் பாரதிதாசன். அப்போது அந்த படங்களில் கவிஞர் புதுவை பாரதிதாசன் என்று பெயர் இடம்பெற்றிருந்தது. ஏவியம் தயாரித்து பேரறிஞர் அண்ணா கதை திரைக்கதை அவசரம் எழுதி வெளிவந்த ஓர் இரவு படத்தில் பாரதிதாசன் பாடல் இடம்பெற்றது. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ மீட்ட மாட்டாயா என்ற பாடல். அதில்தான் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பாரதிதாசனுக்கு அதிகபட்ச ஊதியமாக ஒரு பாடலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். இது வரலாற்று சாதனையாகும். ஆர்.ஆர். சந்திரன் தயாரித்த நானே ராஜா என்ற படத்தில் பாரதிதாசன் பாடல் எழுத வேண்டும் என்று விரும்பினார் கவிஞர் கண்ணதாசன். அவரை புதுவைக்கு சென்று பார்த்தார் கவிப்பேரரசர் கண்ணதாசன். எவ்வளோ கொடுத்துருக்க? கேட்டார் பாரதிதாசன். இல்லை கவிஞரே, 800 ரூபாய் இருக்கிறது என்று கொடுத்தார். 1000 ரூபாய்க்கு சல்லி காசு குறைக்க மாட்டேன் பாப்பா என்று சொன்னார். எரிந்து விழுந்த பாரதிதாசனை கண்ணதாசன் சமாதானப்படுத்தினார். ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திரன் படம் எடுக்கிறான், உங்கள் பாட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறான், ஏன்னா உங்கள் பாட்டுக்குன்னு தனி மரியாதை இருக்கிறது என்று சொன்னார் கவிரசர் கண்ணதாசன். சரி சரி கொண்டா என்று 800 ரூபாயை வாங்கி வைத்து கொண்டு பாடல் எழுதினார் பாவேந்தர் பாரதிதாசன். கவிஞர் கண்ணதாசன் அந்த 200 ரூபாயை பாரதிதாசன் குறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரதிதாசனின் மகன் மன்னர் மகனை சிபாரிசு கழித்தார். மகன் சொன்னானே என்ற காரணத்திற்காக 200 ரூபாயை குறைத்தார் பாரதிதாசன். மாடர்ன் தியேட்டர்ஸில் டி.ஆர். சுந்தரம் பாரதிதாசனின் பாடல் எழுத அழைத்தார். பாடல் எழுதி கொடுத்து விட்டு வந்துவிட்டார் பாரதிதாசன். அதில் ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, குவிழ்ந்திடும் என்பதற்கு பதிலாக குலுங்கிடும் என்று வார்த்தையை மாற்றிவிட்டார் டி.ஆர். சுந்தரம். பொத்துக்கொண்டு வந்தது கோபம் பாரதிதாசனுக்கு. யார்ராங்க,
ஏன் பாடலை திருத்துறது என்று சொல்லி வெகுண்டெழுந்தார் பாரதிதாசன். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துடன் 40,000 ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது பாரதிதாசனுடன். அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாற்றிவிட்டார்கள் என்ற கோபத்தில், எரிச்சலில் 40,000 ரூபாய் ஒப்பந்தத்தை கிழித்து போட்டார் பாரதிதாசன். அங்கே தான் அவருடைய ரௌத்திரம் வெளியே தெரிய வந்தது. மிக பெரிய கோபக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். யார் என்ன சமாதானப்படுத்தினாலும் சமாதானமடைய மாட்டார். அவரை எழுதி யார் வீட்டு வாசலிலும் போய் என் பாடலை விலைக்கு எடுத்துக்கொள் என்று நான் கூவி விற்பதில்லை, வாசலில் போய் நின்றதில்லை. படைப்பாளிக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும். படைப்பாளிக்கு உரிய மரியாதை தராதவர்கள் நல்லவர்கள் அல்ல, இலக்கியத்துக்கு துரோகம் செய்வர்கள் என்று காட்டமாக சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன். கடைசி காலத்தில் அவர் தன்னுடைய படத்தில் கதாநாயகன் நடிக்கும் போது சிவாஜி கணேசனை கேட்டார். ஒப்பந்தமும் போடப்பட்டது, சில நாட்கள் படப்பிடிப்பும் நடந்தது. அந்த படம் பாதியில் நின்று போனது. இதனால் மனமுடைந்தார் பாவேந்தர் பாரதிதாசன். நடிகர்களின் சிவாஜி கணேசனுக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பாடம் பாதியில் நின்று போனது. கடைசி காலத்தில் வறுமையில் உழன்றார் பாரதிதாசன். ஆனாலும் அவருடைய சுயமரியாதையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை பாரதிதாசன். பாரதிதாசனுடைய சிஷ்யனாக சுரதா சுப்பு ரத்ன பாரதிதாசன் என்று அவர் பெயரை வைத்துக் கொண்டார், சுரதா என்று. பாரதிதாசனின் தீவிர மாணவனாகவும் அவரை வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டவர் சுரதா கவிஞர். பாரதிதாசனின் வழித்தோன்றல் இன்றைக்கு இலக்கிய வட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்றும் தமிழ் போலவே பாரதிதாசனும் நம்முடைய இதயங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார்.